ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் மின்னல் வேகத்தில் உங்களோட உடல் எடையை செம ஃபாஸ்ட்டில் குறைக்கும். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது என்ன பொருள்ன்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்க தான் செய்யும். வாங்க பார்க்கலாம். எல்லாரோட வீட்லேயும் அஞ்சரை பெட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நறுமணமிக்க பொருள் தாங்க இந்த பெருஞ்சீரகம்னு அழைக்கப்படக்கூடிய சோம்பு விதைகள். இந்த சோம்பு விதைகள் வந்து ரொம்பவே நல்ல மனத்தோடு இருக்கிறதால இந்த விதைகள் வந்து வாய் புத்துணர்ச்சிக்காகவும் பயன்படுத்திட்டு வராங்க. அதோட சோம்பு விதைகள் வந்து குழம்பு, அதுக்கப்புறம் ஊறுகாய், இது மாதிரியான இனிப்பு பலகாரங்கள்லையும் சுவைக்காகவும் நறுமணத்துக்காகவும் சேர்க்குறாங்க. இப்படிப்பட்ட சோம்பு விதைகள் வந்து உணவுக்கு நல்ல ஃப்ளேவரை வழங்குறதோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கையும் வகிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசரமான உலகத்தில் பெரும்பாலானோர் அதிகரித்த உடல் எடையை குறைக்க பெரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு பல்வேறு விதமான டயட்டுகள், உடற்பயிற்சிகள் இருந்தாலுமே இவற்றை சரியான முறையில் பின்பற்ற பலரால் முடியறதில்ல. அதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு வேறு சில வழிகள் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோம்பு விதைகள்ல டயூரிக் பண்புகள் அதிக அளவில் இருக்கு. இது வந்து உடல்ல இருந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. அதோட இந்த சின்ன சின்ன விதைகள் வந்து உடலோட மெட்டபாலிசத்தை அதிகரிச்சு உடல் எடையை வேகமாக குறைக்க உதவுது. மேலும் சோம்புல பல்வேறு விட்டமின்கள், கனிம சத்துக்கள் இருக்கு. இப்படிப்பட்ட சோம்பை உடல் எடையை குறைக்கிறதுக்கு நினைக்கிறவங்க மூணு வழிகளை சாப்பிடலாம். அதை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். முதலாவது சோம்பு தண்ணி. எடையை குறைக்கணும்னு வரும்போது சோம்பு தண்ணி ஒரு அற்புதமான பானமா செயல்படுது. சோம்பு தண்ணியை குடிச்சிட்டு வரதால அது உங்களோட உடல்ல விட்டமின்கள், அப்புறம் கனிம சத்துக்களை உறிஞ்சக்கூடிய அளவை அதிகரிச்சு உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கும். அதனால எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோம்பு தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா சோம்பு தண்ணியை எப்படி தயாரிக்கலான்றத பத்தி நான் சொல்றேன். சோம்பு தண்ணி தயாரிக்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் தண்ணீரை ஊத்தி அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை கலந்து நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில எழுந்து ஊற வச்ச அந்த சோம்பு தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்து கொதிக்க வச்சு வடிகட்டி வெறும் வயிற்றுல குடிக்கணும். மீதமுள்ள சோம்பு தண்ணீரை மாலையில கூட பயன்படுத்திக்கலாம். மாலையில பயன்படுத்தும் போது கொஞ்சம் லைட்டா சூடு பண்றதுன்றது ரொம்பவே நல்லா இருக்கும். ரெண்டாவது சோம்பு சூரணப்பொடி. சோம்பு சூரணம் வந்து எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம பல்வேறு விதமான வயிற்று பிரச்சனைகள், வாயு பிரச்சனைகள், அப்புறம் வயிற்று வலி, அசிடிட்டி, அஜீர்ண கோளாறு, இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ரொம்பவே சூப்பரா செயல்படுது. மதிய உணவுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் பொடியை வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கணும். இதனால சோம்புல இருக்கக்கூடிய உட்பொருட்கள் செரிமானத்துக்கு தேவையான நொதிகளுக்கு உதவி புரிஞ்சு உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படாம பாதுகாக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, சோம்பு வந்து 4 டேபிள் ஸ்பூன், ஓமம் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், பிளாக் சால்ட் 1 டீஸ்பூன், கல்கண்டு 1 டீஸ்பூன். இது எப்படி செய்யணும்னா, முதல்ல ஒரு கடாயில வந்து சோம்பு, ஓமம், சீரகம், வெந்தயத்தை போட்டு குறைவான தீயில 4 நிமிஷம் வறுத்து இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வறுத்த பொருட்களை வச்சு பிளண்டர்ல போட்டு அரைச்சி பிளாக் சால்ட், அதுக்கப்புறம் வந்து கல்கண்டு, பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்ப அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை காத்து போகாத ஒரு பையில போட்டு மூடி வச்சிருங்க. தினமும் மதிய உணவுக்கு அப்புறமா இந்த பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில கலந்து குடிக்கணும், அவ்வளவுதாங்க. அடுத்ததா சோம்பு டீ. பலருக்கும் ஒரு கப் டீ குடிக்காம எந்த ஒரு வேலையுமே நடக்காது. நீங்க ஒரு டீ அடிக்டா இருந்தீங்கன்னா, டீ குடிக்காம இருக்க முடியாதுன்னா, உங்களோட எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சோம்பு, அதுக்கப்புறம் வெள்ளம் போட்ட டீயை குடிச்சிட்டு வாங்க. இந்த டீ எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா வேலை புரியுது. சோம்பு டீயை எப்படி தயாரிக்கணும்ன்றத பத்தி நான் இப்ப சொல்றேன். முதல்ல ஒரு பாத்திரத்துல 3/4 கப் தண்ணீரை ஊத்தி அதுல ஒரு டீஸ்பூன் சோம்பை சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அதுல ஒரு டீஸ்பூன் டீ தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெள்ளப்பொடியை சேர்த்து கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா 1/4 கப் பாலை ஊத்தி கிளறி பால் நல்லா கொதிச்சு வந்ததும் அடுப்பு அணைச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா மூடியை திறந்து இந்த டீயை வடிகட்டி குடிக்கணும். ஸோ இந்த டீயை நீங்க ரெகுலரா குடிச்சிருந்தீங்கனால உங்களோட உடல் எடையை சீக்கிரத்துல குறைக்கலாம். நான் சொன்னக்கூடிய இந்த மூணு வழிகளையும் இந்த சோம்பை பயன்படுத்தி நீங்க உடல் எடையை குறைக்கலாம். கண்டிப்பா இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா 30 நாள்ல உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.